விவோ அவங்களோட வி சீரியஸான V29 சீரீஸில் ரெண்டு ஃபோன்ஸ் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது V29 அண்ட் V29 ப்ரோ அப்படிங்கிற ரெண்டு மாடல்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ரெண்டு மாடல்ஸ் எப்படி இருக்குது, இவங்க லான்ச் பண்ண ப்ரைஸுக்கு இந்த ஃபோன் வேல்யூ ஃபார் மணியா, நீங்கள் இந்த ப்ரைஸிங்க்கு இந்த ஃபோன் வாங்கலாமா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். விவோ V29 சரி 29 ப்ரோவும் சரி ரெண்டு ஃபோன்ஸும் கிட்டத்தட்ட ஒரே டிசைன் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது ஆல்ரெடி யூஸ் பண்ண விவோவோட V27 சீரீஸ்லேயும் இதே மாதிரி டிசைன் தான் கொடுத்துருந்தாங்க. பெருசாக எந்த வித சேஞ்சஸும் கொண்டு வரல. அண்ட் டிசைன் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. V29 ப்ரோவோட ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்தவரை இங்கே டிஸ்பிளே 6.78 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் ரெசல்யூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க 1.5K ரெசல்யூஷன், அதாவது 1260x2800 பிக்சல்ஸ். அடிஷ்னலாக இங்கே 3D கர்வ்டு ஆம்லெட் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேக்கு 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ஹெச் சப்போர்ட்டும் இருக்குது. கூடவே இங்கே பீக் பிரைட்னஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1300 nits வரைக்கும் இதால் புஷ் பண்ண முடியும். ஸோ நல்ல டைரக்டான சன்லைட்டில் கூட உங்களால் ஈஸியாக யூஸ் பண்ண முடியணும். 2160Hzக்கான PWM டிம்மிங் ஆப்ஷன்ஸும் இருக்குது. நீங்கள் ரொம்பவே டார்க்கான என்விரான்மெண்ட்டில் இருக்கும்போது இந்த 2160Hz வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ப்ராசஸர் பொறுத்தவரை V20 Pro இங்கே டைமென்சிட்டி 8200 SoC யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டிமென்சிட்டி 8200 எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா Snapdragon 870 விட இது பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணும். அண்ட் 888 விட கொஞ்சம் பிலோவாக இதால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ ஹையன் கேம்ஸ்லாம் இல்லை ஹையன் அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா இந்த ப்ராசரால் அதால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் இந்த ப்ராசரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 12GB வரைக்கும் ரேம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஸ்டோரேஜ் பொறுத்தவரை உங்களுக்கு 256GB சிங்கிள் வேரியண்ட்டில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் 8GB வாங்கினாலும் சரி இல்லை 12GB வாங்கினாலும் சரி 256GB தான் உங்களுக்கு பேஸ் வேரியண்ட். நெக்ஸ்ட் கேமராஸ். கேமராஸ் பொறுத்தவரை ரியரில் 50MP ப்ரைமரி சென்சர். இந்த ப்ரைமரி சென்சருக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட் இருக்கிறனால உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் லோ லைட்டில் ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்க இல்லை வீடியோஸ்லாம் எடுக்கும்போது ரொம்ப ஸ்டேபிளாக உங்களால் எடுத்துக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 12MP போர்ட்ரேட் லென்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் கூடவே 8MP அல்ட்ரா ஒயிட் லென்ஸு சப்போர்ட்டும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரான்னு பொறுத்தவரை உங்களுக்கு 50MP கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராக்கு ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் அடிஷ்னலாக ரியரில் ஸ்மார்ட் ஆரா லைட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்மார்ட் ஆரா லைட் அப்படிங்கிறது உங்கள் ஃப்ளாஷ் லைட் தான். இந்த ஃப்ளாஷ் லைட்டில் கஸ்டமைஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்குறாங்க. அதாவது நீங்கள் வார்ம் டோன்லேருந்து கூல் டோன் வரைக்கும் உங்களால் கொண்டு போக முடியும். அதாவது நீங்கள் ப்ளூ கலர்லேருந்து எல்லோ கலர்ஸ் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். செனாரியோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ஸ்டைல் வெட்டிங் அப்படிங்கிற ப்ரீ செட்ஸும் இங்கே நிறைய கொடுத்துருக்குறாங்க. பட் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத ரியல் டைம் யூஸ் பண்ண பிறகு மட்டும் தான் நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் V29 ப்ரோவோட பேட்டரி. பேட்டரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 4600mAh கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 80W ஃபாஸ்ட் சார்ஜர் இங்கே பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த ஃபோனோட டைமென்ஷன்ஸ் பொறுத்தவரை 188 grams அண்ட் திக்னஸும் 7.4mm திக்னஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓரளவுக்கு நல்ல ஸ்லிம்மான ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் கையில் யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் ப்ரைசிங் பொறுத்தவரை V29 Pro ரெண்டு வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 8GB ரேம் 256GB வேரியண்ட் 39,999 ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் 12GB ரேம் 256GB வேரியண்ட் 42,999 ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரைஸுக்கு இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு இந்த ஃபோன் கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ் மாதிரி தான் தெரியுது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இதை விட பெட்டரான ஆல்டர்னேட்டிவ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது. கூகுள் Pixel 7 இருக்குது, Pixel 7a இருக்குது, ஈவன் ஒன் ப்ளஸோட 11R ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இதை விட பெட்டரான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்போது இதை கன்சிடர் பண்ணுறது கொஞ்சம் யோசிக்கலாம் நீங்கள். செகண்ட் ஃபோன் விவோ V29. V29 Pro V29 பெருசாக எந்த வித சேஞ்சஸும் கிடையாது. இங்கே ப்ராசர் அப்படி கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. டிமென்சிட்டி 8200 பதிலாக இங்கே ஸ்னாப்ட்ராகனோட 778G SoC யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதே ப்ராசர் தான் விவோட T2 Pro அப்படிங்கிற மாடல் லான்ச் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் இயர். அந்த மாடல்லையும் இதே ப்ராசர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதோட காஸ்ட் அரௌண்ட் 25,000 தான். இந்த ப்ராசர் சப்போர்ட் பண்ணுறதுக்கு சேம் 12GB வரைக்கும் ரேம் ஆப்ஷன்ஸும் அண்ட் 256GB வரைக்கும் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் கேமராஸும் இங்கே சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரைமரி சென்சார் 50MP. இந்த ப்ரைமரி சென்சாருக்கு OIS சப்போர்ட் இருக்குது. அண்ட் அடிஷ்னலாக உங்களுக்கு 12MP போர்ட்ரேட் லென்ஸை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு 2MP
பொக்கே சென்சார் தான் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அடிஷ்னலாக வழக்கம் போல் 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ராவைட் சென்சரும் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவில் எந்தவித சேஞ்சஸும் கொடுக்கல. மற்றபடி சார்ஜிங் ஸ்பீட்லையும் எந்தவித காம்ப்ரமைஸும் பண்ணல. சேம் 4600 எம்ஏஹெச் பேட்டரி அண்ட் சப்போர்ட் பண்ணுறதுக்கு 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. V29 ப்ரைஸிங் பொறுத்தவரை பேஸ் வேரியண்ட் 8GB ரேம் 128GB வேரியண்ட் 32,999 ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் 12GB ரேம் 256GB வேரியண்ட் 36,999 ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ப்ரைஸுக்கு இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டால் தயவு செஞ்சு இந்த ஃபோனை ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு நல்ல ஃபோன்ஸ் எவ்வளவோ இருக்குது, நீங்கள் அதை கூட கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் இதையும் மீறி இந்த ஃபோன் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா விவோ V20 ப்ரோ உங்களுக்கு அக்டோபர் 10th உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் விவோ V29 அக்டோபர் 17th உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட்ஸ், உங்களோட தாட்ஸ் எல்லாமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.